நமக்குள்ள ஏதாவது தடை இருக்கலாம், சின்ன சின்ன காரியம், ஒரு சின்ன கோபம், சின்ன எரிச்சல், ஒரு சின்ன ஒரு பொறாமை பெருமை ஏதாவது இருக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு முறை ரட்சிக்கப்பட்டாலும் அதோட பாவமே நம்மளை தொடாதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கோம்ல, நிறைய காரியங்கள் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற காரியம் இருக்குது. அதனால தான் நம்ம ஆராய்ந்து அறிந்து இந்த நாட்களில் இந்த வருஷத்தில் நான் கடந்து வந்த பாதையில் ஆண்டவரை நான் ஏதாவது துக்கப்படுத்தியிருக்கிறேனா, நான் ஏதாவது காரியம் தேவனை துக்கப்படுத்துகிற மாதிரி நடந்திருக்கிறேனா, ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்தில் திரும்ப கடவோம். ஆண்டவரே அந்த காரியத்தை மன்னிச்சிருங்க, நான் வந்து உமை ரொம்ப நேசித்தேன், விசுவாசித்தேன், உம்மோடு நடந்தேன், அதனால் சின்ன சின்ன சில காரியங்களை உண்மை துக்கப்படுத்தியிருக்கிறேன், உண்மை வேதனைப்படுத்தியிருக்கிறேன், அது எனக்கு நல்லா தெரியுது, என்னை மன்னிச்சிருங்க. இனி வருகிற வருஷத்தில் இதெல்லாம் என்கிட்ட காணப்படக்கூடாது, நான் முழுமையாக உண்மை பின்பற்றணும், இந்த சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட நான் இடம் கொடுக்கக்கூடாது. நம்மை ஆராய்ந்து கத்தரிடத்தில் திரும்பும்போது நாம் வந்து புது வருஷத்துக்கான ஒரு ஆயத்தம், நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறோம்.